காடுகள் சூழ்ந்த இயற்கை கொடையான அழகிய மசனூர்குடி கிராமம் பற்றிய ஒரு சிறப்பு தொகுப்பை பார்க்கலாம். மிக அருகில் மசனக்குடி இருந்தாலும் வணிகமயமாக்கப்பட்ட சுற்றுலா ஸ்தலங்கள் போல் மாசடையாமல் ரம்யமாய் காட்சியளிக்கிறது. இந்த இயற்கையை உருக்குலையாமல் பாதுகாப்பதில் பெரும் பங்காற்றுவது இங்குள்ள மண்ணின் மைந்தர்களான பழங்குடி மக்களே. ஊட்டியைப் போல குளிரோ அல்லது சென்னையைப் போல வெயிலோ மசனக்குடியில் இருக்காது. வனத்துறையின் சஃபாரியில் காட்டுக்குள் சென்று வந்தால் த்ரில் குறையாத அனுபவம் நிச்சயம். யானைகள், மான்கள், மலை அணில், சிறுத்தை, காட்டு மாடுகள்னு அதிர்ஷ்டம் இருந்தால் புலியை கூட அங்கு பார்க்கலாம். அழிவின் விளிம்பில் இருந்த தேசிய விலங்கான புலிகளை காப்பதற்காக தமிழகத்தில் அமைக்கப்பட்ட முதல் வனக்காப்பகம்தான் முதுமலை. 1940 நிறுவப்பட்ட இந்த சரணாலயம் தமிழக கேரள கர்நாடக மாநிலங்கள் இணையும் அடர்காடுகளில் அமைந்திருப்பதுதான் இதன் சிறப்பு. முதுமலை சரணாலயம் மசினக்குடி, தெப்பக்காடு, முதுமலை, கார்குடி மற்றும் நெல்லக்கோட்டா என 5 வனச்சரகங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. சரணாலயத்தினுள் முதலில் செல்ல வேண்டிய இடம் தெப்பக்காடு யானைகள் முகாம். இங்கே யானை சவாரி செய்யவும் அனுமதி உண்டு. காட்டுக்குள் ஓடும் ஒரு சிறு ஓடைதான் தமிழக கர்நாடக எல்லையை பிரிக்கும் ரோடு. அந்த பக்கம் பந்திப்பூர் வனவிலங்கு சரணாலயம். அங்கும் சவாரி, ட்ரக்கிங் போன்றவை உண்டு. அப்படியே பந்திப்பூரை கடந்து குண்டக்கல் என்ற ஊரில் இடதுபுறம் செல்லும் சாலையை பிடித்து சில கிலோமீட்டர் தூரம் சென்றால் கேரள மாநிலத்தின் வயநாடு வனவிலங்குகள் சரணாலயம் இருக்கிறது. அங்கிருந்து மசனக்குடிக்கு திரும்பும் வழியும் இருக்கிறது. மசனக்குடியில் தெப்பக்காடு யானைகள் முகாம், சஃபாரி, தேயிலை தோட்டங்கள், கோபாலசுவாமி பெட்டா கோவில், கள்ளிக்குடர் ரப்பர் தோட்டங்கள், முதுமலை வனவிலங்கு சரணாலயம், பறவைகள் சரணாலயம் போன்ற இடங்களுக்கு சென்று சுற்றி பார்க்கலாம். மரத்தாலான வீடு, மர உச்சியில் வீடு, பழங்குடியினர் குடிசை, காட்டுக்குள் வீடு, குடில், தனியார் தங்கும் விடுதி என விதவிதமான தங்கும் வசதிகள் உள்ளன. காட்டிற்குள் தங்கும் விடுதிகள் அமைக்கப்பட்டிருப்பதால் விலங்குகளை துன்புறுத்தாத வகையில் இரவு நேரங்களில் மங்கலான ஒளி வீசும் விளக்குகள் மட்டுமே இங்கு பயன்படுத்தப்படுகின்றன. ஊட்டியில் இருந்து மைசூர் நெடுஞ்சாலையில் கூடலூர் வழியாகவும் கல்லட்டி வழியாகவும் செல்லலாம். ஈரோடு சத்தியமங்கலத்தில் இருந்து சாம்ராஜ் நகர் வழியாக குண்டக்கல், பந்திப்பூர் வழியாக மசனக்குடி வரலாம். மலை ஏறி இறங்க யோசிப்பவர்களுக்கு ஒரே வழி பெங்களூரு மைசூரு வழியாக சுற்றி கொண்டு வர வேண்டும். உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் டாட் டிவி, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.